யாரோ ஒருத்த பெருசா ஏதோ செய்யறாங்க. அது ஏன் எதுக்குன்னு புரியல. ஒண்ணுங்கன்னாலே பலவீனமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பலம் ஆக்கணும். ஏய் என்ன மாலே, எனக்கு தெரியும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்படி ஒரு லவ். என்னப்ப நான் சொல்றது, ஏன் சுந்தரி இப்பவே நீ இம்புட்டு அலும்பு கொடுக்கறியே, நாளைக்கு உனக்கு புள்ளகில்ல பிறந்துருச்சுண்டா எங்களெல்லாம் மதிக்கவே மாட்ட போலையே. இங்க யாரு தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுக்காம பேசாம வாய மூடிக்கிட்டு சாப்பிடு. வாய மூடிக்கிட்டு எப்படி புள்ள சாப்பிட முடியும், வாய திறந்தா தானே சாப்பிட முடியும். சரிதா, வாய திறந்துகிட்டே சாப்பிடு. வாய திறந்தா வார்த்தை வரதானே செய்யும். வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. இங்க பாரு என் வாய், நான் என்ன வேணா பேசுவேன். கேக்குறது என் காது புள்ள, கேளு கேக்காம போ. ஆனா நான் உண்மையதான்ப்பா பேசுவேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இல்ல இம்பட்டு நாலு அக்கா மாமா மாலினி ஆத்தா அப்ப தாண்டி இருந்த. எப்போ உன் புருஷன் வந்தாரோ அப்பத்துல இருந்தே புருஷன் புருஷன்ட்டு போயிட்ட. அது கூட பரவாயில்ல, ஏதோ லவ்ன்னு விட்டாச்சு. ஆனா அடுத்து புள்ளன வந்துருச்சுண்டா, உன் குடும்பம் ஆயிடுச்சுண்டா, எங்களெல்லாம் மதிக்கவே மாட்ட போல இருக்கே. உன் புள்ளைய மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடு. பேசாம சாப்பிட மாட்டேன். என்னாச்சுப்பா? அம்மா அப்பா எதுக்குமா கோவப்படுறாரு? இல்லத்தா, அப்பாக்கு லேசா தலைவலி, அதனாலதான். வெயில்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்பத்துல இருந்தே தலை பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாமா என்ன செய்து? ஒண்ணும் இல்லாதா, தலைவலிதா. ஏன் தம்பி, மாத்திரை ஏதாச்சும் வாங்கி வர சொல்லவா? இல்ல வேணாம், தன்னால சரியாயிடும். அவகதான் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, தொண்ண துணாண்டு பேசாமதே இறேன். நான் என்ன தப்பாவா சொன்னேன்? உள்ள பிறந்தா நம்மள கவனிக்க மாட்டான்னு தானே சொன்னேன். அது உண்மைதே, அந்த அணுப்புள்ள கர்ப்பமா இருக்கிறதுக்கு இம்புட்டு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து எண்ணெய கொண்டு வந்து வயித்துல தேய்க்கணும்னு சொல்றா. நாளைக்கு இவ மாசமா இருந்தாண்டு வச்சுக்க, ஒரே ஆட்டமாத்தான் இருக்கும், அலும்பாதே இருக்கும். ஒருத்துதான் போகணும், என்ன பண்றது? தலைவலி போதும். நான் வேணா காஃபி போட்டு எடுத்தாரவா மாமா? வேணாத்தா, வேணா நானே சொல்றேன். சத்த நேரம் போய் படுக்கிறேன். என்ன மாமா எழுந்திருக்கிறீயா? பொறவு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மாமா.